இன்னைக்கு நாம திருப்பதி லட்டு பண்ண போறோம் நல்ல கமகமன் வாசனையான திருப்பதி லட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த திருப்பதி லட்டு தான் இன்னைக்கு நாம பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றான்னு பார்க்கலாம் திருப்பதி லட்டு செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு 1 கப் எடுத்துக்கேன் சக்கரை 1 கப் எடுத்துக்கேன் முந்திரி 40 கிராம் எடுத்துக்கேன் நெய் 125 கிராம் எடுத்துக்கேன் திராட்சை ஒரு 20 25 திராட்சை இருக்கும் பால் காச்சன பால் எந்த கப்ல நம்ம கடலை மாவு எடுத்துக்கோமோ அதே கப்ல கால் பங்கு எடுத்துக்கங்க காச்சன பால் கல்கண்டு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கேன் மீடியம் சைஸ்ல லவங்கம் 1 கிராம்பு 1 இது பச்சை கருப்பரம் நம்ம சமையலுக்கு சேக்கற பச்சை கருப்பரம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணம் ஒன்னு எடுத்துக்கங்க அதல இந்த 1 கப் கடலை மாவு கொட்டிக்கங்க இந்த பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கங்க தண்ணி சேர்த்துக்கங்க நல்ல கட்டி இல்லாம நல்ல mix பண்ணிக்கங்க மாவுல இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க ஒரு வாணலி எடுத்துக்கங்க சூடான உடனே இந்த நெய்ய விட்டுருவோம் நெய் விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் முந்திரியை வறுத்துக்கலாங்க முந்திரி எல்லாம் இந்த கலர் மாறாம அப்படியே இருக்கணும் சும்மா லைட்டா வறுத்தா போதும் சிம் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம் முந்திரி வந்து கலர் மாற கூடாது இதே கலர்ல இருக்கணும் லைட்டா வறுதா போதும் நல்லா முறுவலா இருக்கிற முந்திரி எடுத்துக்கங்க இதுலயே திராட்சை போட்டு வதக்கிப்போம் स्टव फा वो बूंदी पटक सिम पड़िड़ एवलोदा நெய் விட்டதனால கொஞ்சமா விட்டுறேன் அதனால கொஞ்சமா தான் போட முடியும் எண்ணெய்னா அதிகமா போட்டுக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஃபுல்லா வச்சிடுங்க லைட்டா அரைவேகாடு வெந்தா போதும் ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டது ரொம்ப சூடா இருந்ததனால ரொம்ப சேந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துப்போம் எல்லாத்தையும் எல்லா பூந்தியும் பொரிச்சாச்சிங்க இப்போ சக்கரை பாகு காசிப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க இந்த 1 கப் சுகரை சேர்த்துக்கங்க ஸ்டவ் பண்ண வச்சிடுங்க स्टव फा वे सक्र कुटो फर्स्ट और ग्राम एड़ीप ना तूल पड़ी के ग्राम ऐलका इड़क इतमी इड़ता ऐलका पच कर्पूरते पौडर मारे पड़ी के कई वी
இந்தமாதிரி கையில நல்லா பவுடர் பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு சேத்தா போதும் அதிகமா சேத்தீங்கனா கசப்பு எடுக்கும் சுவாது ரெடி ஆயிச்சான்னு பாப்போம் ஒரு கம்பி பதம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அதல இந்த பச்சை கருப்பூரத்தை சேர்த்துருவோம் எரிச்சு வச்சிருக்கேன் இந்த ஏலக்காய் இந்த பூந்தியை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக திருப்பிக்கோங்க இந்த சக்கரப்பாக இதில் ஊற்றி கலந்துக்கோங்க இது சூடாக இருக்குது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறிடுச்சுங்க இப்போ பிசைஞ்சுப்போம் முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துருவோம் கல்கண்டு இதையும் சேர்த்துருவோம் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இந்த தட்டில் கொட்டிப்போம் இந்த மொத்தமாக சேர்த்து ஒரே லட்டா பெரிய லட்டா குடிக்க போகிறோம் திருப்பதியிலலாம் முன்னெல்லாம் பெரிய லட்டு தான் கொடுப்பாங்க இப்போதான் லட்டோட சைஸு சின்னதாகிடுச்சு நான் திரும்ப அதே பெரிய லட்டை பண்ணணும்னிட்டு பெரிய லட்டா குடிக்க போகிறேன் கையில் எடுத்துக்கலாம் உருண்டை பண்ணிடலாம் இந்த பெரிய லட்டா பிடிச்சாச்சு இதை அப்படியே இந்த பிளேட்டில் வச்சிடுறேன் பெரிய லட்டா பண்ணதுனால திருப்பதி லட்டு பண்ணதுனால இதை வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம் இப்போ பெருமாளுக்கு இந்த நெய்வேத்தியம் பண்ணிடுவோம் லட்டு பெருமாளுக்கு தட்டில் வச்சுருவோம் திருப்பதி லட்டு செஞ்சு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு பாருங்க நல்லா எப்படி சூப்பராக இருக்கு திருப்பதி லட்டு திருப்பதியில் எப்படி செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்த லட்டு ஆனால் அந்த சுவையில் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணது தான் இந்த லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துருவோம் இந்த மாதிரி பெரிய லட்டாக குடிச்சு காட்டணுன்றது தான் என்னோடய ஆசை அதே மாதிரி குடிச்சு காட்டிட்டேன் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துருவோம் இப்போ பிரசாதத்தை கொடுத்துறேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எது மாதிரி இருக்கான் அதே மாதிரி இருக்கா
திருப்பதி லட்டு மாதிரியே டேஸ்ட் கொடுக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பெருமாளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.